ஆப்கானிஸ்தானின் காபூல் விமான நிலையத்திற்கு அருகில் நேற்று மாலை 2 தற்கொலை குண்டு தாக்குதல்கள் அடுத்தடுத்து இடம்பெற்றுள்ளன. இதில் அமெரிக்க மீட்புப் படையைச் சேர்ந்த 13 பேர் உள்ளிட்ட 60க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். மேலும் 140 பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். மெரைன்ஸ் எனப்படும் அமெரிக்காவின் சிறப்பு படைப்பிரிவைச் சேர்ந்த 11 பேரும் ஒரு கடற்படை வைத்தியர் ஒருவரும் கொல்லப்பட்டவர்களில் உள்ளடங்குகின்றனர். நேற்று காலை காபூல் விமான நிலையத்தில் தற்கொலை தாக்குதல் நடக்க வாய்ப்புள்ளதாக ஆப்கானில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்தது. காபூல் விமான நிலையத்தின் 3 வாயில்களில் இருந்தும் அமெரிக்கர்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு எச்சரித்தது. இந்நிலையிலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தலிபான்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அமைய எதிர்வரும் 31ஆம் தேதிக்குள் இராணுவ படைகள் அனைத்தும் முற்றிலுமாக வெளியேற்றப்பட வேண்டும். இதற்கான காலக்கேடு நெருங்குவதால் ஆயிரக்கணக்கானோர் விமான நிலையத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் கூடியுள்ளனர். இந்த குண்டு தாக்குதலுக்கு ISIS-K அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. காபூலுக்குள் ISIS-K இயக்கத்தினரால் இன்னும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் மேலும் தாக்குதல்கள் நடப்பதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பது குறித்து தலிபான்களுடன் பேச்சு நடத்தி வருவதாகவும் அமெரிக்க மத்திய படைப்பிரிவின் தலைவர் பிராங்க் மெக்கன்சி கூறினார். காபூல் விமான நிலையத்தில் தற்போது 5800 அமெரிக்க வீரர்களும் சுமார் 1000 பிரித்தானிய வீரர்களும் உள்ளனர். இதுவரை ஆப்கானிஸ்தானில் இருந்து 1,04,000 பொதுமக்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இதில் 66,000 பேர் அமெரிக்கா மூலமாகவும் மேலும் 37,000 பேர் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மூலமாகவும் காபூலில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். கனடா, பெல்ஜியம், நெதர்லாந்து மற்றும் டென்மார்க் உட்பட பல நாடுகள் ஏற்கனவே தங்களது மீட்பு நடவடிக்கைகளை நிறுத்தியுள்ளன. விமான நிலையத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக பாதுகாப்பு அளித்து வந்த துருக்கி தனது படைகளை மீளப் பெறுவதாக அறிவித்துள்ளது. வியாழக்கிழமை சிரேஷ்ட அதிகாரிகளுடன் நடந்த அவசர கூட்டத்தில் பேசிய பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் தங்களது மீட்பு நடவடிக்கைகள் தொடரும் என்றும் குறிப்பிட்டார். காபூல் தாக்குதலுக்கு உலகின் பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இதேவேளை காபூல் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் காபூல் விமான நிலையத்தில் தாக்குதல் நடத்தியவர்களை குறிவைத்து வேட்டையாடுவோம் எனவும் மீட்பு பணிகளை நிறுத்தப் போவதில்லை என்றும் தொடர்ந்தும் முன்னெடுப்போம் எனவும் அவர் அறிவித்துள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.